தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் அன்னையினுடைய பாதத்தின் அடியில் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசி அருள் வரங்களை அள்ளித்தருகின்ற அன்னை மரியாளிடம் நம்மை ஒப்புக் கொடுப்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றோம். இன்னும் குறிப்பாக கொரோனா தொற்று நோயினுடைய அபாயத்திலே, மரணத்தின் பிடியிலே, சாவின் இறுதி தலையிலே நாம் பயந்து ஒடுங்கி இன்றைக்கு அன்னையை நோக்கி ஓடி ஓடி வந்திருக்கின்றோம். இந்த அன்னை நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, இறைவனிடமிருந்து நமக்காக அருள் வரங்களை பெற்றுத்தர வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இன்னும் இந்த தொற்று நோயினுடைய தாக்கத்தினால் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் தொடர்ந்து இந்த நோய் தொற்று யாரையும் எவரையும் எந்த தாக்குதலுக்கும் உள்ளாக்காமல் இறைவன் தாமே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு இன்றைய ஜெபமாலையிலே நாம் ஜெபித்து கலந்து கொள்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதருடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமுழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள். முதலாவது, கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை குறித்து தியானிப்போம். இந்த 10 மணியில் சிறப்பாக தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். இறைவன் அவர்களை தொட வேண்டும் என்று, அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த நோய் தொற்று விலக வேண்டும் என்று, நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று, இன்னும் இதற்காக போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் என்று, சோர்வின்றி பணியாற்ற வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்தி அன்னை வாழ்த்தி பாடுவோம். ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. இரண்டாவது மகிழ்ச்சி நிறை மறையுண்மை. அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சந்தித்ததை குறித்து தியானிப்போம். இந்த 10 மணியில் சிறப்பாக அகில உலகத்தினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற வேளையில், ஒவ்வொரு நாடும் சிறப்பான வலுவான ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று, இன்னும் குறிப்பாக நம்முடைய தாய் நாடு பொருளாதார வலுப்பெற வேண்டும் என்று, ஏழை எளிய மக்களிடம் தேவையான பொருளாதார வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று உயர்வடைய வேண்டும் என்று, இன்னும் நம்முடைய நாடு தொடர்ந்து பல்வேறு துறைகளிலே முன்னேற இந்த 10 மணியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அகில உலக தலைவர்கள் மாத்திரம் சரியான முடிவுகளை எடுத்து இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து மனிதர்களை விடுவிக்க அதற்கான ஆலோசனைகளை சிறப்பாய் மேற்கொள்ள அவர்களுக்கு இறைவன் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்றும் சிறப்பாய் ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்தி அன்னை வாழ்த்தி பாடுவோம். ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. மூன்றாவது மகிழ்ச்சி நிறை மறையுண்மை. ஆண்டவர் இயேசு பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததை குறித்து தியானிப்போம். இந்த 10 மணியில் சிறப்பாக இன்றைக்கு பல்வேறு விதமான வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர்களை ஒப்புக்கொடுப்போம். சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல், வருமானம் இல்லாமல் இன்றைக்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இறைவன் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுத்து வருமானத்தை கொடுக்க வேண்டும் என்றும், மீண்டும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சிறப்பாய் வழிநடத்த வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க ஆண்டவர் உடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க ஆண்டவர் உடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க ஆண்டவரும் உடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்தி அன்னை வாழ்த்தி பாடுவோம். ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. நான்காவது மகிழ்ச்சி நிறை மறையுண்மை. ஆண்டவர் இயேசு கோயிலிலே காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட நிகழ்வை குறித்து தியானிப்போம். இந்த 10 மணியில் சிறப்பாக கொரோனா தொற்று நோய்க்கான தடுப்பு மருந்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்காக ஜெபிப்போம். கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு விரைந்து இறைவன் ஆலோசனைகள் வழியாக மாபெரும் கண்டுபிடிப்பை இந்த உலகத்திற்கு அவர்கள் வழங்க வேண்டும் என்று, அதன் வழியாக இந்த தொற்று நோய் இந்த உலகத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று. இனி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எப்பொழுதும் நடைபெறக்கூடாது என்றும், நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லி இந்த 10 மணியில் நம்பிக்கையோடு வந்தாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக,
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்தி அன்னை வாழ்த்தி பாடுவோம். ஆவே 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 மாரியா, ஆவே 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 மாரியா. ஐந்தாவது மகிழ்ச்சி நிறை மறையுண்மை. ஆண்டவர் இயேசு 12 வயதில் கண்டுபிடிக்கப்பட்டதை குறித்து தியானிப்போம். இந்த 10 மணியில் நம்முடைய தனிப்பட்ட எல்லா காரியங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொடுப்போம். இறைவன் அவற்றை ஏறெடுத்து கேட்டு அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி அவற்றை பெற்றுத்தர வேண்டும் என்றும் சொல்லி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். கரங்களை உயர்த்தி நாம் செபிப்போம்.
அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் கரங்களை உயர்த்தி அன்னையை வாழ்த்தி பாடுவோம் ஆவே ஆவே மாரியா ஆவே ஆவே மாரியா அதிதூதரான புனித மிக்கேலே தேவதூதர்களான புனித கபிரியேலே ரஃபேலே அப்போஸ்தலரான புனித ராயப்பரி சின்னப்பரி அருளப்பரி நாங்கள் எத்துணை அற்பப்பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் புகழ்ச்சிகளோடு ஒன்றாக கூட்டி புனித தேவமாதாவின் பாதத்திலே பாதகாணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம் பரிசுத்த ஆவியே இறைவனே
புன்னிதம் நிறைந்த மாமரியே, இறைவனின் புனித மாதாவே, கன்னியரில் உயர் கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவையின்ற மாதாவே, திருச்சபையோரின் மாதாவே, திருவரு கொடைகளின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா பரிசுத்த மாதாவே, பழுதற்ற கன்னி மாதாவே, மாசற்ற கன்னி மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னிமை வழுவா மாதாவே, பேரன்பிற்குரிய மாதாவே, பெரும் வியப்பான மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நல்லாலோசனை மாதாவே, சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்கள் மீட்பரின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருச்சபையுடைய மாதாவே, வணக்கத்திற்குரிய மாதாவே, துதிகளுக்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சக்தி மிகுந்த கன்னிகையே, இரக்கம் மிகுந்த கன்னிகையே, விசுவாசியான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தருமத்தினுடைய கண்ணாடியே, ஞானத்தின் நல்ல இருப்பிடமே, எங்கள் மகிழ்வின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஞானம் மிகுந்த பாத்திரமே, மகிமை விளங்கும் பாத்திரமே, உன்னத பக்தியின் பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறைபொருளான ரோஜாவே, தாவீது அரசரின் கோபுரமே, கந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தங்கமயமான ஆலயமே, வாக்கு தத்தத்தின் நல் பெட்டகமே, வானக எழில்மிகு வாசலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விடிய காலத்தின் விண்மீனே, வியாதியுற்றோருக்கு ஆரோக்கியமே, பாவிகள் யாவர்க்கும் அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்புறுவோருக்கு தேற்றரவே, கிறிஸ்துவருடைய சகாயமே, சம்மனசுக்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதா பிதாக்களின் ராக்கினியே, தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே, அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறை சாட்சியரின் ராக்கினியே, துதியர்களுடைய ராக்கினியே, கன்னியருடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனிதர்களுடைய ராக்கினியே, பிறவி பாவமற்ற ராக்கினியே, விண்ணேற்றமடைந்த ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருச்சபமாலையின் ராக்கினியே, சமாதானத்தின் ராக்கினி,
பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறி எங்கள் பாவங்கள் பொறுத்தருளும் எங்கள் பாவங்கள் பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறி எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறி இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படியாக சர்வேசுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இறைவா, உமது அடியார்களாகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் தூய்மை பெற்று மகிழ அருள் புரிந்தருளும். என்றும் கன்னியான மகிமைமிக்க புனித கன்னிமாரியாளின் வேண்டுதலால் நாங்கள் தற்போதைய துன்ப துயரங்களில் நின்று விடுதலை அடைந்து நித்திய பேரின்பம் பெற்று மகிழ அருள் புரிந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். 30ஆம் தேதி தேவ மாதாவுக்கு செலுத்த வேண்டிய பக்தி வணக்கத்தின் நிலையின் பேரில் புதுமை பிரான்ஸ் நாட்டின் லியோ என்னும் ஊரில் தேவ மாதாவின் பெயரால் கட்டப்பட்ட ஓர் பிரபலியான கோவில் உண்டு. அக்கோவிலில் வணங்கப்படுகிற பரிசுத்த கன்னிகையின் திருச்சுரூப வரலாறு அதிக அற்புதமாயிருந்தாலும் நிச்சயமாய் இருக்கிறதினால் பரிசுத்த கன்னிமரியாயின் வல்லபமும் மகிமையும் அதிகரிக்கும்படி அதை சொல்லி காட்டுவோம். உயர்ந்த குலத்தில் உதித்தவர்களுமாய் போர் செய்வதில் மகாவீரர்களுமான மூன்று போர்ச்சி வீரர்கள் 1132 ஆண்டில் துளுக்கரோடு வெகுநாள் யுத்தம் செய்த பிறகு பிடிபட்டு கொடிய சிறைசாலையில் அடைக்கப்பட்டார்கள். பின்பு துளுக்கருடைய ராயன் அவர்களை எகிப்து தேசத்திற்கு கூட்டி கொண்டு போய் அவைகளின் வேதத்தை விடுமாறு துன்புறுத்தினான். மெய்யான முகந்தரங்களை சொன்னான். தங்களுடைய வேதத்தில் அவர்களை திருப்ப தன்னுடைய ஆட்களை அவர்களிடம் அனுப்பினாலும் அவர்கள் துன்பங்களுக்கு அஞ்சாமலும் போலி நியாயங்களுக்கு இடங்கொடாமலும் தங்களுடைய விசுவாசத்தில் அதிக உறுதியாயிருந்தார்கள். அப்பொழுது ராயன், நான் உங்களுக்கு ஆஸ்தி வெகுவான வரிசைகளை கொண்டு கொடுப்பேன், நீங்கள் என் மதத்தில் மாத்திரம் சேருங்கள் என ஆசை வார்த்தை காட்டி அவைகளை மோசம் செய்து பார்த்தான். அவனது எண்ணம் வீணாகதை கண்டு மீண்டும் அவர்களுக்கு வேறொற்றார் தந்திரத்தை செய்து துணிந்தான். மிகுந்த ஒழுக்கம் சீலமுற்றவர்களும் மதிநுட்பம் வாய்ந்தவனுமான இஸ்மோரியா என்னும் பெயருடைய தன் மகளை அவளிடம் அனுப்பி அவர்களை தன் மதத்தில் சேர இணங்கும்படி ஏற்பாடு செய்தான். ஆனால் இந்த பகுதியில் உள்ள போர் வீரர்கள் அவளுடைய வார்த்தைகளுக்கு இடங்கொடாமல் அவளிடத்தில் தம்முடைய பரிசுத்த வேதத்தை பற்றியும் கன்னிமரி மகிமை கெடாத பரிசுத்த தேவ மாதாவை பற்றியும் எடுத்து சொன்னார்கள். அப்பொழுது அவள் இந்த பரிசுத்த கன்னிகையின் ஓர் படத்தை பார்த்து மிகவும் ஆசை உள்ளவளாய் இருக்கிறாள் என்றாள். அதற்கு அவர்கள், இந்த சிறைசாலை எங்களுக்கு ஒன்றும் இல்லாது இருந்தால் நீர் கேட்பதை எங்களால் செய்ய முடியாது என்றார்கள். அவளோ தனது ஆசையை பொறுக்க மாட்டாமல் அவர்களிடத்தில் ஒரு மரக்கட்டையையும் சில எத்தனைகளையும் கொடுத்து எப்படியாவிலும் தேவ மாதாவின் ஒரு சுரூபத்தை செய்ய வேண்டுமென்றால் இந்த போர் வீரர்கள் பரம ஆண்டவள் பேரில் தங்களுடைய முழு நம்பிக்கை வைத்து தங்களுடைய இக்கட்டுகளிலும் உதவி செய்யுமாறு மிகுந்த பக்தியோடு மன்றாடினார்கள். மறுநாள் காலையில்
விழித்தெழுந்து தங்களுடைய சிறைச்சாலையை நோக்கியே மோட்சராக்கினியின் நிகரில்லாத ஓர் பிரகாசம் பொருந்திய சுரூபத்தை கண்டார்கள். உடனே அந்த அற்புதமான சுரூபத்தின் முன்பு சாஷ்டாங்கமாய் விழுந்து சர்வேஸ்வரனுக்கு சோத்திரம் செலுத்தினார்கள். அப்பொழுது ராயரின் மகனாகிய இஸ்மேரியா அங்கு அவளை சந்திக்க வந்தபோது தேவமாதாவின் திருச்சுரூபத்தின் இன்பமான பிரகாசத்தையும் கண்டு பிரமித்து அதை பக்தியுடன் வணங்கினாள். அன்று இரவு வேளையில் தேவமாதா இம்மூன்று போர் வீரர்களுக்கும் தம்மை காண்பித்து அவர்கள் அடிமைப்பட்டிருக்கும் நகரை விட்டு போகுமாறு பணிந்தாள். இதுபோலவே அரசரின் மகளுக்கு தம்மை காண்பித்து அவளும் நகரை விட்டு இம்மூன்று கிறிஸ்தவர்களோடு செல்லுமாறு பணிந்தாள். ஆதலால் நாள் வரும் மோட்சராக்கினியின் விசேஷ உதவியினால் அந்நகரை விட்டு ஆபத்து நின்று வெளியேறியதுடன் தாங்கள் வைத்திருந்த தெய்வமாதா சுரூபத்தை மிகுந்த பூஜ்யமாய் கொண்டு தேசத்திற்குரியவள் காரணமாக என் தேசத்திலும் தங்கள் ஆபத்து ஏற்படாமலும் என கலங்கியவர்களாய் அப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தங்களுக்குள்ளேயே ஆலோசனை செய்து நித்திரை செய்தார்கள். பின்பு எழுந்து பார்க்கும் பொழுது தாங்கள் இந்த இரவு வேளையிலே எகிப்து தேசத்திலிருந்து தங்களுடைய சொந்த பூமியான பிரான்ஸ் தேசத்திற்கு தேவ வல்லமையால் கூட்டி கொண்டு வரப்பட்டதை அறிந்தார்கள். இந்த அற்புதத்தை அவர்கள் கண்டு தங்களுக்கு நிகழ்ந்தவைகை அனைத்தையும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது எல்லாரும் மகா அற்புதம் என்றார்கள். முன் சொல்லப்பட்ட தேவமாதாவின் அற்புதமான சுரூபம் அவர்களோடு இருந்திருந்தால் அவ்வூர் ஆயர் இந்த அற்புத வரலாற்றை அறிந்து வேண்டிய பரிசோதனை செய்து ராயன் மகனை இஸ்மேரியாவிற்கு ஞானஸ்தானம் கொடுத்து மரியா என்ற பெயரை அவளுக்கும் இவர்கள் நால்வரும் இருந்த இடத்திலேயே தேவமாதாவின் பெயரால் ஒரு கோவிலை கட்டிவித்து மேற்சொல்லிய சுரூபத்தை அதில் ஸ்தாபித்தார்கள். அந்நாள் துலங்கி இந்நாள் வரை அநேக அற்புதங்கள் அவ்விடத்தில் நடந்து வருகின்றன. அக்கோயிலை அரசர்கள் ஆயர்கள் முதலானோர் சந்தித்து அதில் விலையேற பெற்ற காணிக்கைகளை செலுத்தி வந்தார்கள். கிறிஸ்தவர்களே, இப்புதுமையை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவமாதாவின் மட்டியில் வைத்து பக்தி விசுவாசத்தினால் எவ்வளவு ஞான பலன் உண்டென்று அறிய கடவீர்கள். ஜெபம். கிருபையுடைத்தான தாயாரை, இஷ்ட பிரசாதத்தால் நிறைந்தவளே, என் நிலையற்ற தனத்தையும் உறுதியின்மையும் அறிந்திருக்கிறீரே. நீர் என்னை கைவிட்டு விடுவீராகில் உம்மை இழந்து போவேன். ஆகையால் நான் உம்மை இழந்து போகாதபடிக்கு என்னை கைதூக்கி காப்பாற்றியருளும். என்னை உமது அடைக்கலத்தில் வைத்து உமது பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களில் என்னையும் ஒருவளாக தற்காத்தருளும். நான் தவறி விழுவேனாகில் என்னை கை தூக்கியருளும். நான் தவறி போவேனாகில் எனக்கு உமது நல்ல வழியை காட்டியருளும். என் ஆத்துமத்தின் சத்துருக்களோடு போர் தொடுப்பேனாகில் அவைகளை நான் வெல்லும் பொருட்டு எனக்கு உமது உதவியை நல்கியருளும். நான் பலவீனமாயிருப்பேனாகில் என்னை உறுதிப்படுத்தும். இவ்வுலக சமுத்திரத்தில் மோசம் போகிறதாயிருப்பேனாகில் என்னை துறை சேரப்பண்ணும். நான் நோயிட்டிருப்பேனாகில் என்னை குணப்படுத்தும். கடைசியில் என் மரண வேளையில் என் ஆத்துமத்தையும் கையேற்று மோட்ச பேரின்ப ராஜ்யத்தை அடைய செய்யும் தாயே. இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடியவர் சுகிர்தத்தை பெறாமல் இருப்பவர்கள் உண்டோ? முப்பதாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிருகையாவது இந்த மாத கடைசியில் தேவமாதாவை குறித்து ஏதாகிலும் சிறப்பு கொண்டாட்டம் செய்கிறது. இறை அன்னையை நோக்கி புனித பெர்னார்துவின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால்
நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உன் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற தூயமறியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மழைக்காக ஜெபம். தப்பில்லாத கிரமத்தோடு சகலத்தையும் நடப்பிக்கிற சர்வேஸ்வரா, நாங்கள் பிழைக்கவும் நடக்கவும் இருக்கவும் காரணமான கர்த்தாவே, எங்களுக்கு போதுமான மட்டும் ததிமாறி பெய்யவும், தவச தானிய முதலான சம்பத்துக்கள் ஓங்கி அதிகரிக்கவும் கிருபை செய்தருளும். நாங்கள் அதிக தாற்பரியத்தோடு நன்றியறிந்த தர்ம நெறியில் நடந்து உமக்கு திருப்பணி புரிந்து மோட்ச சம்பத்தை நாடி அடைய அனுகிரகித்தருளும். சுவாமி, இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று அன்னையை புகழ்ந்து பாடி போற்றுவோம். கீதம் பாடியே உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவே, உம் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆதரவே பாருலகோரொளியே, பாவிகளின் ஆதரவே பாருலகோரொளியே, அன்பின் தாய் நீயே, என் கூரல் கேளம்மா, தாய் நீயே, என் கூரல் கேளம்மா.
வேணவே யாமழைப்போ தாயன்பில் வாழுவோ தாயேனவே யாமழைப்போ தாயன்பில் வாழுவோ மாய உலகினில் காத்திடுவாயம்மா மாய உலகினில் காத்திடுவாயம்மா ஆவே 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 தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன்.